சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் நக்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் இந்த மாதிரி குட்டிகிட்டே கட் பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகா, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, மாங்காய் தூள் கால் டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் குற குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மைதாவில் டிப் பண்ணணும். மைதாவில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கு ஒரு முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு கடைசியாக ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை வந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 ஹவர் கழிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் வெளியே. இப்போ இதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 5-5 பீஸோ ஒரு 4 பீஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த நக்கட்ஸில் பார்த்திங்கன்னா மசாலாலெல்லாம் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான சுவையான சிக்கன் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், சி யூ, டேக் கேர்.